கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் சின்னம் வந்து முதல்லே ஒதுக்கப்பட்டதான். இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு தேர்தல் அறிவித்து நாமினேஷன்லாம் ப்ராசஸ் முடிகிற வரையும் அவங்களுக்கு சின்னம் கொடுக்கல. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளும் குற்றம் சாட்டுறாங்க, மதிமுக குற்றம் சாட்டுறாங்க, திமுகவும் குற்றம் சாட்டுறாங்க. எப்படி பார்க்குறாங்க? ஏற்கனவே ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் இருந்தால் அதை மீண்டும் வேண்டும் வேண்டும் என்று அந்த கட்சி கேட்டால் அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை, அதிகாரமும் கிடையாது. அதற்கு எடுத்துக்காட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே 5 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 2021 எங்களுடைய சைக்கிள் சிம்பல் கிடைக்கவில்லை. அன்று பாஜகவோடு தான் நான் கூட்டணியிலே இருந்தேன். பாஜக எனக்கு சின்னத்தை வாங்கி கொடுத்தார்களா, நான் அவர்களிடம் அழுத்தம் கொடுத்தேனா, அல்லது தேர்தல் ஆணையம் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று எனக்கு சைக்கிள் சிம்பலை கொடுத்தார்களா? கடைசி வரை போராடி பார்த்தேன். சட்டத்தின் அடிப்படையிலே செயல்பட்டோம். இறுதியாக கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு இல்லை என்று எங்களுக்கு அந்த சிம்பல் கிடைக்கவில்லை. தற்போது முறையாக சரியாக கோட்பாடுகளை பூர்த்தி செய்ததன் அடிப்படையிலே வழக்கறிஞருடைய சரியான நேரத்திலே முறையான பணியின் காரணமாக எங்களுக்கு சைக்கிள் சிம்பல் கிடைத்திருக்கிறது. இது வந்து 9 வருட சட்ட போராட்டம், இதன் அடிப்படையிலேயே எங்களுக்கு சைக்கிள் சிம்பல் கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 96 39 சட்டமன்ற உறுப்பினர்கள், 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதை வச்சு எனக்கு இன்றைக்கி சைக்கிள் சிம்பல் வேணும்னு கேட்டால் கொடுப்பாங்களா? இன்றைக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, கோட்பாடுகள் இருக்கிறது. அந்த கோட்பாடுகளை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மிக கிளியராக இருக்கணும். அது பார்ட்டியினுடைய டாக்குமெண்ட்ஸை கேட்கலாம், ரேண்டமாக ஒரு பார்ட்டியினுடைய ஆஃபீஸ் பேரருடைய தகவலை கேட்கலாம், அவர்கள் பார்ட்டியில் இருந்தால் இருக்காருன்னு அதை ப்ரூவ் பண்ணணும். இறந்து போனார்னா டெத் சர்டிஃபிகேட்டை நம்ம கொடுக்கணும். பார்ட்டி ரிசைன்மெண்ட்டு இன்னொரு பார்ட்டியில் போயிருந்தார்னா ரெசிக்னேஷன் லெட்டரை காமிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியோடு இருக்குது, எதிர்கட்சியோடு இல்லை அப்படின்னு சிம்பலை கொடுத்தா தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட சிக்கல் வந்துவிடும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஒரு கட்சி, அதனுடைய தலைவர், பொறுப்பாளர்கள், அவர்கள் கட்சிக்கு அவருடைய சின்னம் முக்கியம் என்றால் அதை காலதாமதமின்றி முறையே சரியே அவருடைய வழக்கறிஞர்களை வைத்து பூர்த்தி செய்வது, கோட்பாடுகளை 100% நிறைவேற்றுவது அந்த கட்சியினுடைய பொறுப்பாளருடைய கடமை. அந்த கடமையை முறையே செய்யாமல் ஏன் எங்களுக்கு சிம்பல் கொடுக்கவில்லை என்ற ஆதங்கத்தின் அடிப்படையிலே முறையாக செய்து சிம்பல் பெற்றவர்கள் மீது பொறாமைப்பட்டால், வேகப்பட்டால், கோபப்பட்டால், அதற்கு அரசியல் காரணங்களை சொன்னால் நிச்சயமாக வாக்காளர்கள் இதிலெல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லி வாக்காளர்களை யாரும் ஏமாற்றிவிட முடியாது. புரியல, என்ன சொல்லுங்க? மத்தியிலே கை சின்னம் வரவே போவது கிடையாது, அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது, அதை என்னால் உறுதியாக குறிப்பிட முடியும். பொதுவாக மிகச் சரியாக சொல்ல வேண்டுமென்றால், அரசியலுக்கு அப்பாற்பட்டு உண்மை நிலையை பேச வேண்டுமென்றால், பொதுவாக தேர்தல் நேரத்திலே தேர்தல் களத்திலே வேட்பாளருடைய
பெயரையோ சின்னத்தையோ தொகுதியையோ தவறுதலாக சொல்வது என்பது பின்பு அதை திருத்திக் கொள்வது என்பதும் தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் புதிதல்ல. தேர்தல் களத்திலே இதில் சர்ச்சைக்கு ஒன்றுமில்லை. டு எர் இஸ் ஹியூமன் சொல்லுவான். அப்படின்னா தவறு செய்வது மனித இயல்பு, அதை ஒத்துக்கொள்வது அதைவிட மரியாதை என்பதுதான் என்னுடைய பாணி, என்னுடைய கருத்து. நான் சொன்ன பிறகு யாருடைய பெயரையும் நான் சொல்ல விரும்பவில்லை. எதிர்கட்சி தலைவர் இரண்டு பேர் சின்னத்தை மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் தேர்தல் தேதியை மாற்றி சொல்லியிருக்காரு. மிக உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களெல்லாம் சுதந்திர தினத்தையும் கூட மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போடுறீங்கல்ல டிவியில், அதற்கு தானே ஒளிஞ்சு. இதெல்லாம் பர்மனெண்ட் அஃபேர் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூவும் தேர்தலில் அல்ல. நீங்க தமிழக அரசு ஆட்சி பீடத்திலே இருக்கின்றது என்றால் பெரும்பாலான மக்களுடைய வாக்கின் அடிப்படையிலே இருக்கிறது. நம்முடைய விவசாயிகளுடைய வாக்கின் அடிப்படையிலேயே இன்றைக்கு இருக்கிறது. அவர்கள் தான் இன்னைக்கு தமிழக விவசாயிகளுக்கு கார்டியன். எம்எல்ஏலையும் எம்பிக்கும் அவர்களுக்குத்தான் பிரதிநிதித்துவம் அதிகம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வாக்கு வங்கி அரசியலுக்காக, கூட்டணி அரசியலுக்காக டெல்லியில் பார்லிமெண்ட்டில் போராடுறது, பிரஸில் பேசுறது, இங்கே தமிழகத்தில் அடக்கி வாசிக்கிறது, கர்நாடகாவுக்கு போகிறதே கிடையாது. அங்கே காங்கிரஸ் ஆட்சின்னா இங்கே அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறதுன்னா அதை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மத்திய அரசும் எங்களோடு துணை நிற்கும், அதை நாங்கள் வலியுறுத்துவோம், தைரியமாக சொல்வோம். அந்த தைரியம் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சியிடம் பேசுவதற்கு இல்லை என்பதுதான் விவசாயிகளிடம் இருக்கின்ற மிகப்பெரிய வருத்தம். இன்றைக்கு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.